Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I am Indu Ravikumar. இன்னைக்கு வந்து கொஞ்சம் earlyவே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு வேண்டிய எல்லா சாதனமும் இங்க ப்ரிபேர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான குக்கிங் தான். நாசில் மச்சைய போறேன். இது வந்து அயம்பரம் பா. அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருந்தல அதுக்கு வந்து நான் மேரினேட் பண்ணி நேத்தே வச்சிருந்தேன். சாம்பல் சேர்றதுக்குள்ள நெத்திலி எடுத்து சாக் பண்ணி வச்சிருக்கிறேன். chili பேஸ்ட் சேர்றது இங்க எல்லாம் வேவிச்சு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து அந்த பழுத்த மிளகு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி வச்சிருக்கிறேன். சோ இது ரெண்டும் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பண்டன் லீஃப் கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கிறேன். இது வந்து நாசில் மக்கி போடுறதுக்கு பேலன்ஸ் வந்து அகர் ஜெல்லி செய்யிறது. அப்புறம் முட்டையும் பாயில் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வேலையே வந்து ரைஸ் குக் பண்ணி வைக்கிறது தான். நான் அரிசி வந்து கழுவி எடுத்துட்டேன். இதில் வந்து இஞ்சி, தேங்காய் பால், அப்புறம் பண்டா லீஃப் இது மூணும் சேர்க்கணும். வெக்கையில் உள்ள தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பெரிய பீஸ் இஞ்சியும் எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேன். இன்றைக்கி இல்லாததுனால தான் இது யூஸ் பண்ணுறேன். ரெண்டும் நல்லா தான் இருக்கு. இஞ்சி வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணியும் போடலாம், இடிச்சிட்டு கூடயும் போடலாம். இது வந்து கொஞ்சம் முட்டன இஞ்சி தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண போட்டால் நல்லாயிருக்கும். கட் பண்ண இஞ்சி எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் வந்து தேங்காய் பால். உப்பு, பண்டன் லீஃப் இது நான் முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா ரெண்டு போடுறேன். அப்புறம் எடுத்து வீசி இல்லை. அடுத்தது வந்து சம்பல் கொள்ள சில்லி எல்லாம் அரைச்செடுக்கணும். இது கொஞ்சம் நிறைய தான் நான் இன்றைக்கி செஞ்சது. பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வதங்கின டைமில் வந்து வெங்காயமும் வெட்டணும். சம்பல் ரெடி ஆகிடுச்சு. நாசில்மக்கி ஆயதுனால சம்பல் கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருக்கிறேன். சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்தது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணணும், புட்டிங் செய்யணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த கத்தி இப்போ ஈஸியாக எல்லா இடத்துலையும் வாங்க கிடைக்கும். சோறும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். சோறும் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. நாசிலமா ரெடி. பண்டான் லீஃப் எல்லாம் பிளெண்டரில் போட்டிருக்கிறேன். நல்லா அரைச்செடுத்துடலாம். இதை வந்து நல்லா அரிச்சு எடுக்கணும். ப
பண்டான் ஜூஸ்னு நான் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சுட்டேன். நான் இந்த பேக்கெட் அகாகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இதில் வந்து தேங்காய் பாலும் சேர்க்கணும். இதிலே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் தண்ணீர் அளவு கரெக்டாக இருக்குது. அகாகர் பவுடரில் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணுறேன். சீனியெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அகாகர் சேர்க்குறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி இந்த அகாகாரெலாம் நல்லா இதில் கூட கலரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேயில் போட்டு செட் பண்ண வேண்டியது. இது தேங்காய் பால் போட்டு வைக்கிறதுனால அப்படியே மேலே பொங்கிட்டே வரும். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆப்பிள் க்ரீன் ஃபுட் கலர் சேர்க்குறேன். வீடியோக்காக என்னால் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இல்லாட்டினா இதே பண்டன் லீஃப்லேயே செட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து செட் பண்ண வைக்கிற முன்னே நல்லா அரிக்கணும். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னே ஒரு டிஷ்யூ வச்சுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் நம்மளும் உடச்சி விடணும். இது இல்லைன்னா ஒரு டூத் பிக்கு கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து செட் ஆகிற டைமில் என் பாத்திரம் எல்லாம் ஒன்று கழுவணும். அதே மாதிரி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இது வந்து மொதல் சிக்கன் ஃப்ரை பண்ணல, அந்த சட்டியில் அடியில் டார்க்காக இருந்துச்சு, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். அப்போ வந்து ஈஸியாக நமக்கு கழுவி எடுக்கலாம். இங்கேயும் வந்து நிறைய பாத்திரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பேலன்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு குக் பண்ண தேவையில்லை. சோர் வந்து நான் கொஞ்சம் கூட தான் ஆக்கினது. ஸோ நாளை வந்து பிள்ளைலாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் பாதி எடுத்து இப்போமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதே மாதிரி இந்த அகாகாரம் நல்லா செட் ஆகிட்டேன். ஸோ இந்த கத்தி யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கிலும் கிடைக்கும் இந்த மாதிரி அகார் அகார் கட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி தேங்காய் பாலும் போட்டுட்டு முட்டையும் போடுவாங்க. அப்போ வந்து அடியில் உள்ளது வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஸோ பண்டான் அகாகர் வித் கோகனட் மில்க். இன்னொரு நாளைக்கு வந்து முட்டை போட்டுட்டு செய்கிறதும் காட்டுறேன். இங்கே வந்து எல்லாருக்கும் பண்டான் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கட் பண்ண உடனே எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் சுகர் குறைவாக இருக்குது. நான் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பண்டான் இலை நிறைய போட்டாலும் அது வந்து செட் ஆகும்போது சுகர் அப்சர்வ் பண்ணது போல் இருக்குது. ஸோ அப்போ நீங்களும் செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவே சீனி போடும்போது தான் செட் ஆகும்போது கரெக்டாக இருக்கு. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து எல்லோரும் லஞ்செல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதோட வீடியோ நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.